Hi friends, welcome to Pink Alabot. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு மிஷின் ஹால் தான். மிஷின்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பர்சேஸ் பண்றீங்க அப்படினா 100 ரூபீஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இல்லட்டி 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நீங்க வந்து அடுத்து உங்களுக்கு சேல் பண்ணனும் அப்படினாலும் இப்ப வந்து நீங்க சேல் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் மார்ஜின் வச்சு நீங்க வந்து அதுலயே நீங்க அந்த டிசைனை வந்து நீங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேல் பண்ணியோ சம்பாதிக்கலாம் அப்படினு சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லாரும் டைரக்டா மிஷின்ல வாங்குறதனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. மிஷோல வந்து முன்னாடி நான் நிறைய ஆர்டர் பண்ணேன் ஆனா அது வரவே இல்லை. இப்போ வந்து செம்ம சீக்கிரமே அவங்க சொன்ன தேதியை விட ஒரு நாலு நாள் முன்னாடியே நமக்கு வந்து கிடைச்சிருது. அதனால இப்போ மிஷோல வந்து ஆர்டர் பண்ணது வந்து ரொம்ப வந்து ஈஸியா இருக்கு. சீக்கிரமும் வந்துடுது, அஃபோர்டபுளாகவும் இருக்கு, நமக்கு ரேஞ்சுக்கு தக்க இருக்கு. நான் இதில் வந்து டிசைனர் பிளவுஸ் வேற நான் வாங்கியிருந்தேன் ரெண்டு மூணு, அதே நான் உங்களுக்கு அடுத்த ரிவ்யூவில் காமிக்கிறேன். கிச்சன் ஐட்டம், அதுக்கப்புறம் ஜுவல்லரி, ஃபுட்வேரு, ஹேண்ட்பேக்கு எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க. இந்த 15 வந்து ஒரு ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டால் நம்மளை இழுத்துறது நிறைய நம்ம வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. மீஷோவில் வந்து நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் டெய்லி யூஸ்க்காக. நல்ல ஒரு விலை குறைஞ்ச விலையில நிறைய கிடச்சிச்சு. அதனால நான் அதில் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட காமிக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். பாருங்க, இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே வந்து உங்களுக்கு 300 தான். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 300 தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளாத்தும் நல்லா இருந்துச்சு, தையல் எதுவுமே போகலை. நான் ஒரு ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை துவைச்சு பார்த்தேன், அதில் வந்து கலர்ஸ் எதுவுமே போகல. இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் காட்டன் குர்த்தி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எங்கனாலும் ரிச்சாக தெரியும் உங்களுக்கு இந்த கலர் போட்டிங்கன்னா. பாட்டம் நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஓப்பன், இதில் மூணு சைடும் ஓப்பன் இருக்குது, நல்லா ஓப்பன் இருக்குது. இங்கேயும் முன்னாடி ஓப்பன் இருக்குது. இதில் லெகின்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃபுல் காட்டன் வந்து. இது ரெண்டு செட்டு வந்து 450 ரேஞ்சில் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு இங்கே போடுறேன். இங்கே வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் தான் இருக்குது. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. காலர் வந்து இது மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆனால் கொஞ்சம் லேஸாக இருக்குது, உள்ளே வந்து இன்னர்ஸ்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ஒன்றும் லேஸாக இல்லை, ஓகே, நல்லாயிருக்கு. இது ரெண்டு செட்டு வந்து ஒரே ரேஞ்சில் வந்து கிடைக்குது. ரெண்டு குர்த்தி வந்து 450 தான் உங்களுக்கு. அப்போ ஒரு குர்த்தியோட விலை வந்து 220 தான் வருது. அதுக்கு அந்த ரேஞ்சில் வந்து அந்த ரேட்டில் வந்து இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து 4 கலர்ஸ் எடுத்திருந்தேன். அது ஒரு கலர், இது வந்து பாருங்கள் பிங்க் கலர், வெரி நைஸ் கலர். வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டன் வந்து நல்லா இருக்குது, டச்சு தான் இருக்காங்க, போகலை. துவைச்சதுக்கப்புறமுமே இந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி நான் 200 கலரும் வாங்கியிருந்தேன், அதாவது ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன். இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இதுவும் 3/4 தான், ஒரே மாதிரி தான். ரெண்டு செட்டு ஒரு இதில் இருந்துச்சு. நான் இந்த கிளாத் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காண்டி இன்னொன்று வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இதுவும் டாப் தான், இது வந்து 300 தான். இது கிளாத் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இது 3/4 தான் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அதை விட நல்லா குவாலிட்டியாக இருக்குது, இது நல்லா இருக்குது. இதுக்கு வந்து லெகின்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் அது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம், இதுவும் டெய்லி யூஸ்க்கு அழகாக இருக்கும். இது 3/4 தான், இது அதே மாதிரி தான் இருக்கு. இதுவும் அதுக்கப்புறம் இன்னொரு டாப் வந்து இது மாதிரி இந்த கலரு, அதாவது கிரே கலர், கிரே கலர் பிளஸ் ப்ளூ எல்லா கலருமே இருக்கு. இதுக்கு பிங்க் கலர் லெகின்ஸ் போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கிரே கலரு, இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து பிங்க் கலர், இந்த கலரில் வந்து உங்களுக்கு வந்து லெகின்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் டெய்லி யூஸ் தான், சாஃப்டாக இருக்குது, டெய்லி சூப்பராக இருக்குது, போட்டிருந்தா ரொம்ப நைஸாக இருக்கும். தையல் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. 3/4 ஸ்லீவ், இதுவும் வந்து டெய்லி யூஸ்க்காக நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் பெலாசோ எடுத்திருந்தேன் நான். எல்லா கலருக்குமே நம்ம போட்டுக்கலாம் இல்லையா, அது மாதிரி இன்னும் 200 தான், 200 ரேஞ்சு. ஆனால் இது வந்து நான் ஒன்று போட்டு பார்த்தேன், துவைச்சு பார்த்தேன், இது வந்து தையல் வந்து கொஞ்சம் விடுற மாதிரி இருக்குது. அதனால் இதில் வந்து 100 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். என்னை கேட்டிங்கன்னா இது வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். இதை விட கொஞ்சம் ஒரு 250 ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயும் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டு. இதில் வந்து நான் எல்லா கலரும் வாங்கியிருந்தேன், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஆரஞ்சு கலரு, இதுவும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம் உங்களுக்கு. கிளாத் வந்து ஆனால் நைஸாக சூப்பராக இருக்குதுல்ல. இதுலேயே க்ரீன் ஒன்று வாங்கியிருந்தேன் நான். இப்போ வாங்கின டாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே மேட்சிங்காக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் எல்லா கலர்லேயுமே வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஒயிட், இது வந்து 250 ருபீஸ், ரெண்டு செட்டு வந்து 500க்கு கிடைக்கிற மாதிரி இது வந்து கிடச்சிச்சு. இது வந்து ஒயிட்டு, இது வந்து ஆனால் ரொம்ப ரொம்ப அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் இது வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஒருவேளை துவைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வருமா என்னன்னு தெரியல. இது வந்து ஒயிட் கலரு, இதில் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. இது ஃபுல் காட்டன், நல்லா இருக்குது. இங்கே வந்து எம்ப்ராய்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி தான். இங்கே முன்னாடி வந்து அழகாக இருக்குன்ட்டு வாங்கினேன், ஆனால் கொஞ்சம் லேஸாக இருக்குது. அதே மாதிரி இதே இதில் வந்து நான் பிளாக் கலர் ஒன்று வாங்கினேன், பிளாக்கு. இதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு. இதுலேயும் அதே மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கான கிளாத்து. போட்டுக்கிறது நல்லாயிருக்கும், காட்டன் விரும்புகிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, துவைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.